ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிலஸ்ட் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜா கலெக்ஷன் பிராஸ் கலெக்ஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா தீபாத்தனை அது பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா சூப்பராக இருக்குது பாருங்கள் அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ச மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக ஒரு அழகிய அந்த கிண்ணம் அது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் தான் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த அதுக்கப்புறம் இந்த ஆர்த்தி காமிக்கிறதும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது அறுபத்தொம்போது ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க இருந்தது அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது ரூபா அப்புறம் இந்த தீபம் காட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நூற்றி இரநூத்தி பத்து ரூபாய்லேயே முடிஞ்சிருது இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஞ்சள் குங்குமம் விபூதி அந்த மாதிரி நம்ம பூஜா பூஜை அறையில் வைக்கிறதுக்கான ஒரு அழகான தட்டு இந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட்லேயே வந்து முடிஞ்சிடுது இது பாருங்க இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் இருக்குது ஸோ ரெண்டே ரெண்டு செட்டு வைக்கிற மாதிரியும் இருந்தது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அதோடைய விலை அப்படின்னு பார்த்தோன்னா இரநூத்தி பத்து ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக தாங்க இருந்தது நான் பார்த்த பூஜா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஸோ நம்ம தாராளமாக வாங்கலாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க பாருங்கள் குட்டி குட்டி இருந்து மஞ்சள் குங்குமம் கிண்ணில் இருந்து இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த பிளைன் பிளேட்ஸு டிசைன் பண்ண பிளேட்ஸு அதுக்கப்புறம் இந்த பெல்லு ரொம்பவே அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு இந்த அழக்கு அதாவது இந்த அரிசி பருப்பு அளக்குற வந்துட்டு அழக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து வெயிட்டு பேஸில் தான் வந்து வச்சுருந்தாங்க ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல சிலத்துக்கு வந்து வெயிட் பேஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சிலதுக்கு வந்துட்டு ப்ரைஸே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் இதெல்லாம் ஒன் கேஜி எவ்வளோக்குன்னு நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க ஒரு ஒரு டைம் கொஞ்சம் மாறுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த அளவுக்கு என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா வரும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருந்தது பட் ஆனால் நம்ம பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த சொம்பல்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் இதுலேயே காப்பரும் இருந்தது இதெல்லாம் நம்ம சாமி பூஜை அறையில் வைக்கிற மாதிரி இதெல்லாம் இரநூத்தி இரநூத்தி ஆறு எண்பத்தஞ்சிலே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் இதில் ஓம் போட்ட மாதிரியும் இருந்தது இங்கே பாருங்க ஓம் சுஷ்யம் அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸு ஸோ இதெல்லாம் நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம தீர்த்தமும் ஏதாவது வச்சுக்கலாம் இங்கே பாருங்க எல்லாம் ப்ளைனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி சில்ரையிலேயே முடிஞ்சிருது நம்மளுக்கு இதுலேயே வந்து நிறைய சைஸ் வெரைட்டிஸும் அவைலபிள் இங்கே ஸோ பிளைனாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் இது இந்த பானெல்லாம் பாருங்களா இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே முடிஞ்சது நம்மளுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தாங்க வரும் இது இதில் வந்துட்டு சைஸ் எல்லாம் எதுவும் இல்லை இதாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் பெருசிலே இந்த இது வந்துட்டு சின்னது ஃபஸ்ட்டு பெருசு காமிச்சிருப்பேன் அதோட சின்ன சைஸ் இது வந்துட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தாங்க இப்ப காமிக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு கொஞ்சம் அகல அதிகம் பட் ஆனா நம்ம பார்த்து தாங்க எடுக்கணும் கொஞ்சம் அங்கங்க வந்து ஒடுக்குழுந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூஜை தீர்த்த சொம்பு மாதிரியும் கூட வச்சுக்கலாம் முன்னூத்தி பதினஞ்சு ரூபாலயும் முடிஞ்சிருது நம்மளுக்கு இது அப்புறம் பாத்தீங்கன்னா சொம்பு சோ இந்த சொம்பெல்லாம் பாருங்களேன் சோ இதுவுமே அழகா இருந்தது பார்க்க இதுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் டூ நைன்டி ஃபோர் ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு பானை மாதிரி பெருசாகவே வச்சுருந்தாங்க இது கொஞ்சம் மீடியம் சைஸ்னு சொல்லலாம் முந்நூற்றி சில்லுற அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குட வ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இந்த கல்யாணத்துக்கு எடுப்போம் இல்லையா இந்த மாதிரி கல்யாண சீர்வரிசைக்கேற்ற மாதிரி குடமெல்லாமே வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே இந்த குடத்துலேயே வந்து நம்மளுக்கு சின்ன சைஸு பெரிய சைஸ் அது எல்லாமே அவைலபிள் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா நிறையா ஐடியா வரும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ளைனா இந்த தட்டுங்க உருளி பூ போட்டு வைக்கிறது ஸோ அந்த மாதிரியும் அவைலபிள் அந்த மாதிரி பிளேட்ஸுமே அவைலபிள் அங்கே அதுக்கப்புறமே குட்டி குட்டி பூ போட்டு வைக்கிற லேஸுக்கும் அவைலபுள் ஆனால் இது எல்லாமே வெயிட் பேஸஸில் தாங்க வச்சுருந்தாங்க இனி ரொம்பவே குட்டியான உருளிங்க நம்ம ஷாப்பில் கூட வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடியாப்பம் பிழியற பெரிய இதே வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஸோ இதுலேயே ரெண்டு விதமாக இருக்கு ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி புரியலாம் இன்னொன்று வந்து மேலே ஸ்க்ரூ திருப்புற மாதிரி இருக்கும் இதுவுமே நல்லா இருக்கும் இதெல்லாம் ஆறுநூற்றி சொல்றேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய அகலமான பாத்திரம் இதெல்லாம் இந்த சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வெயிட் பேசிஸ் தான் இதுவுமே வெயிட் பேசஸ் தான் இந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்பது ரூபா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அதுலேயே முடிஞ்சிடுது ஆனால் சில பிளேட்ஸ் மட்டும் வெயிட் தான் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் பேசிஸ்ல தாங்க இருந்தது அடுத்தபடி அந்த சாப்பிடுற திட்டம் சிலர் எல்லாம் வந்து தட்டெல்லாம் வந்துட்டு காப்பர்ல கேட்பாங்க அந்த மாதிரி பிளேட்ஸுமே அவைலபிள் இது மட்டும் இல்லாம சாமி அறையில் வைக்கிற அந்த காப்பர் பிளேட்ஸும் அவைலபிள் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எல்லா விதமான விளக்குமே இங்க வச்சிருந்தாங்க இந்த விளக்கு பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு இது என்ன விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி விளக்குன்னு சொல்லுவாங்க விநாயகர் பக நடுவில் வந்துட்டு சுத்தி அஷ்டலக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி ஒரு அழகான விளக்கு பார்க்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன் அதுக்கப்புறம் அம்மன் விளக்கு நார்மலான காமாட்சி அம்மன் விளக்கு இது வந்துட்டு அறுநூத்தி செல்ற வந்ததுங்க நல்லா அகலமாக இருந்தது வெயிட்டும் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி சில்லற எழுநூற்றி சில்லற இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க சைஸ் பேஸஸ்ல அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கலுக்கு நிறையா வந்திருக்கும் போல இருக்கு இந்த பொங்க பானைங்கள்லாம் ரொம்ப வெயிட்டா இருந்தது அடியில் ஐயம் பூசின மாதிரி பாருங்க இதுவுமே அவைலபிள் இதெல்லாம் வெயிட் பேசஸ்ல தாங்க வச்சுருந்தேன் இப்போ வந்துட்டு கல்யாண சீசன்லாம் நிறையா நிறைய போய்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுலேயும் வந்துட்டு ஏகப்பட்ட சைசஸ் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய கின்னெல்லாம் அதாவது பாத்திரம்லாம் வச்சிருந்தாங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் கல்யாண இதில் அந்த மாதிரி வாங்கலாம் ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளைன் பிளேட்ஸ் இதுவுமே வந்துட்டு வெயிட் பேசஸ்ல தாங்க வச்சிருந்தாங்க இதெல்லாம் நம்ம பிரைஸ் மென்ஷன் பண்ண முடியாது வெயிட் பேசஸ்ல தான் வச்சிருந்தாங்க இது எல்லாமே அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாத்திரமும் இருந்தது அந்த பெரிய பெரிய பாத்திரம் சர்வ் பண்றதுக்கு இந்த அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்பவே இருக்கும் வந்து டின் கோட் கொடுத்த மாதிரி அடியில வந்து மாதிரி நல்லா இருந்தது நல்லா பளிச்சுனே இருந்தது அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி கிண்ணம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணமும் வந்துட்டு அவைலபிள் இங்க பாருங்க இதுலயே வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருந்தது ஒண்ணு வந்து பிரைஸே மென்ஷன் பண்ணிருந்தாங்க இன்னொன்னு வந்துட்டு வெயிட் மென்ஷன் பண்ணீங்க குட்டி குட்டி தட்டுங்க அதுக்கப்புறம் இந்த தீபாவத்தின பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய்தான் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பா பை